ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம், அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் வக்கீலா இருக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் வந்து குழந்தைகள்கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா மனசோட சேரப்படாதான், அப்படி சேராமல் வாழ்க்கையை கவனிக்கணுமா, மனசை அப்படியே தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுடணும். அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எரிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான், எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடியை மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லற சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படித்ததையெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்தில் மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால் தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அதை தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசாக தெரியுமா, மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். யந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சி போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது வந்து முதியவர்கள் குழந்தைகள்கிட்டே இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்லை, அதுக்குள்ளே சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா. ஏன் தாத்தா ரயில் ஓட்டுறாரு, அவர் என்ன ரயில் நீளமாக இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். ஒரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா, நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார். அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்குறார். ஒரு ஏரி ஓரமாக ரெண்டு பசங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில் கை காலை கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா, கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்கிறது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுத்துருவார், ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேற புதுசாக வாங்கிறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும், அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்றான் அவன். செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும், உன் சட்டப்பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட குதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்று போவோம், அப்புறம் பாரு வேடிக்கையே அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார், காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கிருந்து காசு கண்ணில் போட்டுட்டுது, அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார், நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சுருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார், ஆண்டவா இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கியிருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஊற்றிக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திவிட்டு போகிறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம், உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனால் பாருங்கள், அவருக்கே இடைஞ்சலாக வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாரான்.
ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர் கிட்ட வந்து, ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படினு சொல்லி அழுதாராம். உடனே இவர் அவருக்கு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படினு சொல்லி அனுப்பி வச்சாராம். ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்து பாருங்கற நினைப்புல அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படினாராம். இவர் மறுபடியும் 100 ரூபாய் கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம். 7-8 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி அவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. இவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தச்சு விட்டியே அப்படின்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயையே இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போடும், மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசனை பண்ணி பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு, கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்குறது மாதிரி ஆயிட்டுது. என்ன இது முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே அப்படியே தொங்குறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பித்தான். ஐயையே இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படியே வச்சுங்க சரியாக போடும் அப்படின்னா. இதுவும் நல்ல யோசனையாகப்படுது அப்படின்னு நினச்சானா இவன். சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான், சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படியே மெதுவாக நடந்து போனான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான். இவனை பார்த்தான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தான், ஆஹா அற்புதமாக இருக்கு, நான் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்குது, இது நிச்சயமாக இது இந்த ஊர் மேலே தெருவில் ஒருத்தன் இருக்கிறானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னு. நான் இதை கேட்டதும் உனக்கு ஆச்சரியம் ரொம்ப, எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கம் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னு. நானா பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10-ஆம் நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கையை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆள் 7-ஆம் நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். இதுக்கு அவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7-ஆம் நம்பர் பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம். அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார், மௌன குரு, வாயை திறக்கிறது இல்லை. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு, இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குரு கிட்ட போனார். குருவே புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல, அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும், திரு திருன்னு முழிக்க ஆரம்பித்தார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்தார். வந்தவர் இதை கவனித்தார், ஏதோ புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார், தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ, இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார், அப்படியே உட்காந்துட்டார்.
வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போட்டாராம், தியானம்னா என்ன சுவாமின்னாராம். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாம கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டார். இது ஏதா அம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணா கூட வந்தவர் சளைக்கல. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்னன்னாரா. இவர் பார்த்தார், இப்படியே போனா இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினைச்சுக்கிட்ட எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற பாவனையில ரெண்டு கையையும் விரிச்சு காட்டினாராம். வந்தவர் முகத்துல மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கிருந்து புறப்பட்டு போனார். வழியில அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சார். உங்க குருவை நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னாராம். அவரு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க இவர் விவரமா சொன்னாராம், உங்க குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை அங்கேயும் எங்கேயும் தேடுறாங்க, உண்மையில அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத அவர் செய்கை மூலமா உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதுல உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா ஆசீர்வதிக்கப்படுறது பத்தி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத ரெண்டு கையையும் விரிச்சு உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குரு கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம யாருங்கிறது நமக்கு புரியறது இல்லை. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாத அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாருக்கிறாங்க. அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கார், அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்த தேடி வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னாங்க. அங்கிருந்த உண்டியெல்லாம் நிறைய காசு போட்டுட்டு போகிறாங்க. பணம் கெடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும், அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பித்தான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார், இதை பாருப்பா நமக்குள்ள தகராறு வேணாம், அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நமக்குள்ள சமரசமாக இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்கிற அப்படின்னார் அப்பா. சரின்னு நான் பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார், தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதை எழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான், ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதையை ஒரு சாலை ஓரமாக புதைச்சான், கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க. இது என்ன மண்டபம்னு விசாரித்தாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சிட்டது. நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பித்தாங்க. வர வர கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டுது. உண்டியலில் பணம் நிறைய சேர்ந்துட்டுது. நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான், பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது, எப்படிடா இந்த அளவுக்கானே அப்படின்னு விசாரித்தார். அப்பா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான், நீங்கள் கொடுத்த மூலதனத்தை வச்சு தான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னா பையன். அது எப்படின்னு விசாரித்தார்.
அப்பா நீங்க ஒரு கழுத குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க அதை எடுத்துக்கிட்டு வந்தேன் வர்ற வழியில் அந்த கழுத செத்து போச்சு உடனே யோசனை பண்ணேன் அந்த கழுதையை இந்த இடத்துல போதைச்சேன் கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன் மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன் ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்போதான்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரா அந்த அப்பா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் பையன் கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ ஏற்கனவே நம்ம ஊரில் நாம் கட்டியிருக்கிறோமே மண்டபம் அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம் மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரா அப்பா முட்டாள் ஜனங்களை நினச்சி அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரித்தாங்களாம் மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம் என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன் ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறான் ஆஃபீஸில் உள்ளவங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறது வழக்கம் ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உக்காந்தேன் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து சுவாமி என் மேஜையில் வச்சுருந்த பேனா திடீர்னு காணாமல் போட்டுது அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார் இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு அது உனக்கு கிடைக்காது புதுசாக வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா சரின்னு அவர் போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் நான் மெதுவாக இவனை பார்த்து அது எப்படிறாது அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் இவன் மெதுவாக என் காதுகிட்ட வந்து அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான் அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான் எதிர ஒரு பெரிய கட்டடம் நிறைய பேர் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான் ஒரு பெரிய அறை அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க இவனுக்கு நல்ல பசி அதனால் இவனும் உட்காந்தான் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டான் அன்பான உபசரிப்பு இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான் இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது நல்ல வேளை நம்ம பசியும் தீந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான் சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுக வளைச்சி வணக்கம் தெரிவித்தான் இவனும் எழுந்திருச்சு நின்று முதுக வளைச்சி வணக்கம் தெரிவித்தான் ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான் இவன் அதை வாங்கி பார்க்குறான் என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல சரி இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா ஏன்னா அது ஒரு ஹோட்டல் இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்ட பையில் பத்திரமாக வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான் நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான் அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்குறாரு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன் அவர் பார்த்தார் இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார் இவன் என்ன நினச்சிக்கிட்டான் நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான் நீதிபதி சொன்னார் சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார் ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா அவர் பார்த்தார் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணார் உடனே தீர்ப்பு எழுதினார் இவனை கழுதையில் பின்புறமாக உட்கார வைங்க இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க அப்புறம் அந்த கழுதையே ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார் இவனுக்கு தான் மொழி புரியலையே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேலே உட்கார வச்சாங்க ஓஹோ நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன் எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது எல்லாருக்கும் கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான் கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன் அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம் நம்ம ஊருக்கு போனதும்
இங்க நமக்கு கிடைச்ச மரியாதை எல்லாம் உண்மைதான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவனை பார்த்து கத்தனா, நல்லா பாத்துக, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமா போட்டுது, தலையை குனிஞ்சுக்கிட்டே நழுவி போட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல, ஆகா அவனுக்கு நம்ம மேல பொறாம போல இருக்கு, அதனால தான் காணாம போட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு. கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுல உள்ள கருத்து என்ன தெரியுமா? அந்த கழுத மேல உட்கார்ந்துருக்கிறானே, அது மாதிரிதான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கோமா? நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா? என்ன நடக்குதுங்கிறதே புரியறது இல்லை. அகங்காரத்துல பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாம பேசுறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுத்தி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்க கழுதைகளே காணுமே அப்படின்னாராம் அவரு. அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன். ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்க. நாலு பேரும் சோம்பேறிகள். நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க நாலு பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? நாலு பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபாய் காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. ஆனாலும் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனை விட மோசம், அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்பை வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வந்தான். ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னா ஒருத்தன், அதுதான் சரின்னாங்க மற்றவங்களும். அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம். ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ரெண்டு நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு ஆனான். அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறி கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், உடனே நாலு பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார். ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார். காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மானு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும்,
நீதாண்டா வாங்க போகணும், நீதான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போட்டாராம். கிராமப்புறங்கள்ல இப்படி ஒரு கதையை சொல்றது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்ற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு, அதுல ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவிச்சாங்க. ஒரு பையன் எழுந்திருச்சு மெதுவா நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம். அவன் கடைசி வரிசையில இருந்து கத்தனானா, ஐயா அதையும் அந்த பையன் மூலமாவே கொடுத்து அனுப்பி வச்சிருங்க, இங்க வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவரு ஒரு நாள் காலையில அரண்மனையில மேல் மாடத்துல வந்து நின்றுட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் வீதியில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அதை ராஜா கவனிச்சார். அவன் மனசுல ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார். அந்த ஆளை இங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க. மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. மன்னர் அவனை நிமிந்து பார்த்தார். எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இதுக்கு அவன் சொன்னா, மன்னா நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்கு இல்லையா, அது ஓரமா ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு, அதுக்கு அடியில நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை புதைச்சி வச்சிருக்கேன். அது இப்போ எனக்கு தேவைப்படுது. என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்காக தான் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. மன்னர் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், அதுக்காகவா இப்படி ஓடுற, பரவாயில்ல அதை பத்தி கவலைப்படாத, நான் உனக்கு 10 வெள்ளி காசுகள் தர்றேன், வாங்கிட்டு திரும்பி போ அப்படின்னார். இவன் தலையை சொரிஞ்சான். மன்னா நீங்க கொடுக்கறத ரொம்பவும் மகிழ்ச்சியோட வாங்கிக்கிறேன், இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு நாணயத்தையும் எடுத்துட்டு போயிடுறேனே அப்படின்னானான். இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துரு, உனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் தரேன்னு இருக்கார். மன்னா ரொம்ப மகிழ்ச்சி, உங்க மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது, நீங்க கொடுக்கற 100 நாணயங்களையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா 101 ஆயிடுமே அப்படின்னானா. இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துரு, அது எக்கேடாவது கெட்டு போட்டோம், நான் உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாராம். தங்க நாணயங்களே தரேன்னு சொல்றீங்க, தாராளமா வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சான். அரசர் வந்து பொறுமை இழந்துட்டார். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதை பாருப்பா, உனக்கு என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை கொடுத்துட்றேன், அப்படியாவது திருப்தியா திரும்பிப்போ அப்படின்னாராம். மன்னா உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது, தேசத்திலேயே பாதி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னானா. சொல்லு சொல்லுன்னாராம் மன்னர் ஆர்வமா. இவன் மெதுவாக ஆரம்பிச்சான். அப்படி இந்த ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்டயே கொடுத்துருங்கோ அப்படின்னானா. மன்னர் அசந்து போயிட்டார். இந்த கதை எதுக்காகன்னு கேட்டா, மனம்ங்கிறது ஒரு குரங்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். உன்னை பிடிச்சிக்கிட்டா லேசில் விடாது, அப்படிப்பட்ட மனசை அறிவு தான் வழி நடத்தணும், அதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்குது. ஒரு சின்ன பையன் தெருவில் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்பா அழுகுறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார். 1 ரூபா காசை இங்கே தொலைச்சுட்டேன் அப்படின்னா, சரி அதுக்காக அழாத, அதுக்கு பதிலாக 10 ரூபா தரேன், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தார். அந்த 10 ரூபாயை வாங்கி சட்டப்பையில் போட்டுக்கிட்டு அதை விட அதிகமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் ஏன்டா அழறேன்னு கேட்டார் பெரியவர். அந்த 1 ரூபாயும் கிடச்சிட்டுதுன்னா இப்போ என்கிட்ட 11 ரூபா இருக்குமே, இப்போ 10 ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கும்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி போடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும்.
நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அது தாங்க முடியாம தான் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத அவர் கணிச்சிட்டார். இருந்தாலும் இந்த மண்டவோடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியா விளங்கல. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமா ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார். அந்த மண்ட ஓட்டை ஒரு பெட்டியில வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில அதை பத்திரமா வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில தனியா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டவோடு அப்படியே இருந்ததை தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? எப்படியோ ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியா ஏன் தூங்க சொல்றார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்ட ஓட்டை கையில வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி. முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. அடுத்து விட்டம்மா, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போதான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்கு. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு 1 லட்சம் ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல. இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான். ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான். 1 தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதோ அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, 1 தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை ஏற விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே. ஆற்று ஓரம் போனால் தட்டு தடு மாதிரி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிர்ந்திருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 1 லட்சம் ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் 1 லட்சம் ரூபா பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானைப்பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான். உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது.
இப்ப யானை பாகன் அவன் காலை கெட்டியா பிடிச்சிட்டு தூங்குறான், பரிதாபமா மேல பாக்குறான், அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்ப யானை பாகன் சொல்றான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன், இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா. மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலையும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் போல இருக்க அப்படின்னு. இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்க கொண்டுட்டு வா, எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்க பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகம் ஒன்று அழுவி போட்டுது. இப்ப மூணு பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டைய விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் ஏன் மடியில இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலேருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்க, இங்கே ராத்திரி 8 மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவர், ஐயையோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில் இருந்தவர் பார்த்தார், ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சேர்த்தான், அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது, மகா கஞ்சன், காசை கையில் எடுக்கவும் மாட்டான், எடுத்தால் செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால் இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாகிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகப்படாதா அப்படின்னாங்க. எங்கே போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில் குளிக்கணும்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆற்றுலேயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்கே குளித்தா அங்கே குளித்த பலன் கிடைச்சிரும் அப்படின்னா. சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணான், ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான், அங்கே யாருமே இல்லை, அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்கள், இன்றைக்கி விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க வாங்கிக்கிறேன், ஆனால் ஒன்று, எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்போவே சொல்லிவிடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான், ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளித்தாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு. வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட விஷயத்தை சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ளே இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்போ வெளியில் போனால் அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்தார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க அதை வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓடி விஷயத்தை சொன்னாங்க. இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்தில் கூப்பிட்டான், இதோ பாரு, ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார், அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆள் என்னை விடமாட்டான் போல இருக்கு, அதனால் ஒரு சவப்பெட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா.
புரோகிதரை விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார். அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம், பொட்டிக்குள்ள இருந்த நம்ம ஆள் அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரிச்சார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா, ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள் தரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே ஒரே ஒரு வரம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணால் போதும் அப்படின்னா, கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில் கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி, நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான், திருப்பி வாங்கிறதுக்கு நடையா நடக்கிறான். கடைசியாக கேட்டான், நீ எப்போதான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவாக சொல்லுன்னா, வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னானா அவன். அன்னைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேனே அப்படின்னானா இவன். அதனால் என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னா. என்னங்க எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த கேசட்டை வாங்கி கேட்ட உங்களுக்கு ஸ்ரீ சரவணா ஆடியோ சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமேல் என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமாக போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க, அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ளே காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ளே கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ளே அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்கள், திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாகவே அதை சமாளித்தேன் அப்படின்றான், ரொம்ப பெருமையாக. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர்,
யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்டே போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கினார், அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடடா, போயும் போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுதே அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்தார். கையில் பணம் முடிச்சு எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில் யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இதை பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போகிறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த காலத்திலையும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலையும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்ணுறேன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். ஒரு தேவாலயம், அதில் உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போகிற சமயத்தில் அந்த பெட்டியில் காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில் காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது. இயேசு உட்காந்துருக்கிறார். காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார். ஒரு கேள்வி கேட்டார்,
இப்ப இந்த காணிக்கை பெட்டியில நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போறத நீங்க கவனிச்சீங்க. இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில ரொம்பவும் அதிகமா காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமா போட்டார் அப்படின்னாரு ஒருத்தர். மூணாவதா வந்தவர் தான் அதிகமா போட்டார் நான் கவனிச்சேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க. கடைசியா இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில அதிகமா காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, அந்த அம்மா ரொம்ப ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமா காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பைய திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதுல இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில விழுந்துட்டது. மற்றவங்கள்லாம் தங்கள் கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில போட்டாங்க. ஆனா இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு, அதனால அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவுல அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியா மதிச்சு அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதுல உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏது மற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்துல இருந்த நண்பன் உடனே அவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வைக்க போறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்பவே நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா. அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர், இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்யறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார், இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியா ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை, எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டுருக்கார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழம் வேட்டியை ரெண்டாக கிழிச்சார். நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு. மீதி நாலு முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடைவீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதையெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்துருக்கார். ஆஹா, இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜருகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான். அவன் நடந்தது சொல்லியிருக்கான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான், கொஞ்சம் இருங்க தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுக்குன்னு தைச்சு விட்டுது. வலி தாங்க முடியாம அம்மானு கத்தியிருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுகிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்கிறார். தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில் இருக்கு. இப்போ அவர் நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசையல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சாரான். இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கிவிட்டதே அப்படின்னு நினைச்சாராம். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டுதேன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர்.
இழந்துட்டேங்கிறிய, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு. இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியா வந்தவர் ஒருத்தர் ஏன்பா அழறேன்னு கேட்டாராம். 5 ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமா தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாராம் அவரு. அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு நானா. இவன் தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு, தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா, எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கிறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தர் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன், அதன் காரணமா நரகப்படுகுழியில விழுந்துட்டான். நரகப்படுகுழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி, ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதுல விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்ப விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதல இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனா இவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான், உடனே அவர் கையில் ஒரு சிலந்தி வந்து உட்காந்துதான். அதுகிட்டே இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார், இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலழைய பிடிச்சி இழுத்து பார்த்தா ரொம்ப வலுவா இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான். கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூலிழையை அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமே நாம மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, மொத்த நூலிழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூலிழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமாக வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால் நாமும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட போனான், மருந்து வாங்கினான், வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான் சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னா. அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னா. ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு 4 பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இதை முனிவர் கவனித்தார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க.
இப்ப உங்க நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போக போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான். இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. புஷ்பக விமானத்துல அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான் அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. இப்ப அந்த புலி அந்த மானை அடிச்சு போட்டுடுது. அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலி குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேட்கிறார், நீங்க இங்க பாத்தீங்களே இதுல எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்க பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டுது, அதுல என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது, அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்போ அந்த குட்டிகளுக்கு யார் ஆதரவு, அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்போ மூணாவது ஆள் வந்தான், முதல்ல ரெண்டு பேர் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி வந்து இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான், முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா இந்த செயலில் எது நியாயம்னார். அவன் தெளிவாக பதில் சொன்னான், அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளலை, சௌரியமாக அழைச்சிட்டு போட்டுது, இவனும் பிரயாணம் சௌக்கியமாக பண்ணானான். ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வாழ்க்கையை குழப்பிக்கக்கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும்